அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 ஏக்கர் 50 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடில் கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து அந்த நீங்கள் பாலக்காடு போகிற மெயின் ரோட்லேருந்து உள்ள கட் ரோடு ரைட் சைடு கட் பண்ணிங்கன்னா கட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா அந்த கட் ரோடு தான். இந்த ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட 350 அடிக்கு மேலே இந்த ரோட் பேஸ் கிடச்சிருக்கு. நல்ல ரோட் பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தோட வடக்கு சைடு, இது வந்து பஞ்சாயத்து ரோடு, இது மண் ரோடு, இப்போ தார் ரோடு போட போகிறாங்க. இந்த ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 அடிக்கு மேலே நல்லாவே கிடச்சிருக்கு. டோட்டலாக இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்தோட வடக்கு சைட்லேயும் உங்களுக்கு ரோடு இருக்குது, அதே மாதிரி தோட்டத்தோட கிழக்கு சைட்லேயும் உங்களுக்கு ரோடு இருக்குது. தோட்டமும் பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. தோட்டத்தோட ஜல மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிங் தொட்டி, நீட்டாக ஒரு ரிங் தொட்டி போட்டு ஒரு போரும் பார்த்தீங்கன்னா ஜல மூலையே இருக்குது. அதுலேருந்து தண்ணி வந்து தொட்டியில் விட்டு ஃபில் பண்ணி தோட்டம் ஃபுல்லாக பாய்ச்சிட்ருக்காங்க. போரும் பாருங்கள், வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த போரு ப்ளஸ் ஈபி பார்த்தீங்கன்னா 5 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டு மாதிரி நம்ம வந்தால் இருக்கிற மாதிரியும் ஒரு அளவான செட்டு, இப்போ லேபர் வந்தால் உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்ருக்காங்க. தோட்டத்தோட மரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 5 வயசு மரங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈல்டுக்கு வரதுக்கு இன்னொரு 6 மந்த் 1 இயரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈல்டுக்கு வந்துடும். இப்போவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 தென்னை மரங்கள் இருக்குது. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 தென்னை மரம் கிட்ட காப்புக்கு வந்துடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ளே எல்லா மரங்களுமே உங்களுக்கு காப்புக்கு வந்துடும். ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஏரியா, லொக்கேஷனும் ரொம்ப சூப்பரான லொக்கேஷன். இது தண்ணிக்கு இந்த ஏரியாவுக்கு பிரச்சனையே இல்லை, நல்ல தண்ணீர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியா இது. நீங்கள் ராமபட்டினம் வழியாக வந்தீங்கனாலும் இந்த தோட்டத்துக்கு நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நீங்கள் நடுப்பணி போகிற ரோட்டில் வந்து ராமபட்டினம் வழியாக வந்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்துடலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஊரும் இருக்குது. நம்ம இங்கே ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடி வரனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டுக்கு வந்ததையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இளநீ கொடுத்தீங்கன்னா நல்ல வருமானம், ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி மரங்கள் தான் கேட்குறாங்க, நல்லா ஈல்டுக்கு வரக்கூடிய இல்லை ஈல்டுக்கு வந்து சின்ன ஒரு அளவு வயசு மரங்கள் தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த தோட்டம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் இளநீ கொடுத்தீங்கன்னா நல்ல வருமானம் வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஒரு அருமையான தோட்டம், நீங்கள் ஒரு 2 பேர் சேர்ந்து வாங்குறதுனாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ரோட் பேஸ் நல்லாவே அமைஞ்சிருக்கு. அதுவும் உங்களுக்கு கார்னர் சைட்டாக வடக்கு ப்ளஸ் கிழக்கு சைட்டாக உங்களுக்கு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 75 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நம்ம சிட்டிங்கில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசி கொடுக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட தோட்டம், வீடு, ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.